வெல்கம் டு கிச்சன் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க அதில் ஆல்ற ஆப்ஷனே கிளிக் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ராஸ் ரேகாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு எம்மியான ஒரு ஹெல்த்தியான கோதுமை மாவை வச்சு அல்வா வந்து எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம் இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி இது செய்யறது பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் எல்லா வீட்லேயும் கோதுமை மாவு இருக்கும் அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம் கடாய் சூடானதும் ஒரு கப் வந்து கோதுமை மாவு எடுத்துக்கலாம் எந்த கப்பில் வந்து நம்ம கோதுமை வளர்க்குறோமோ அதே கப்பில் தான் நம்ம வந்து சர்க்கரை நெய்யாக இருந்தாலும் சரி எண்ணெயாக இருந்தாலும் சரி நம்ம வந்து மெஷர் பண்ண போகிறோம் இப்போ ஒரு கப் கோதுமாவை ட்ரை ரோஸ்ட் வெறும் கடாயில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த பச்சை வாசனை போடுற அளவுக்கு கொஞ்சம் லேஸாக வ எடுத்துக்கலாம் கொஞ்சம் லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகும் அந்த சமயத்தில் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் இப்போ பாருங்கள் கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு இந்த பச்சை வாசனை வந்து கொஞ்சம் போயிருக்கு இப்போ வந்து இதை தட்டுக்கு மாற்றிக்கலாம் ஆரட்டம் இது இப்போ அதை அதே கடையை வச்சுக்கோங்க அடுப்பில் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கப் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் கோது எடுத்தோமோ அதே கப்பில் வந்து அரை கப்பு வந்து தண்ணி இந்த தண்ணி கூட பார்த்திங்கன்னா சர்க்கரை வந்து ஒன்றரை கப் சேர்த்துக்கலாம் சர்க்கரை ஒன்றரை கப் சேர்த்துட்டு இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம இது வந்து நல்லா கொதிக்கட்டும் இது இப்போ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம கோதுமை வந்து ஆரிடுச்சு நம்ம அதில் வந்து ஒரு பவுலில் எண்ணெய் அப்படி இல்லாட்டி நெய் நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு கப் வந்து ரீஃபைண்ட் ஆயிலில் வந்து சேர்க்குறேன் எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் ரீஃபைண்ட் ஆயில் அதை சேர்த்துட்டு நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கோம் மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த கட்டி கட்டியாக தட்டாமல் இருக்கிறதுக்காக நம்ம இப்பயே வந்து இதில் கரைச்சி வச்சுக்கிறோம் கப் வந்து நெய் சேர்க்க போகிறேன் மொத்தம் வந்து ஒன்றரை கப் தேவைப்படும் நீங்கள் ஃபுல்லாகவே எண்ணெயில் செய்கிறதுனாலும் செய்யலாம் அப்படி இல்லை நீங்கள் நெய்யில் சேர்க்குறதுனாலும் ஒன்றரை கப்பு வந்து நெய் வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சக்கரை பாகு வந்து ரெடி ஆயிடுச்சு நல்லா கொதிச்சிருச்சு சக்கரை ஒரு கம்பி பதம் பாருங்கள் தொட்டு இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி வரும் அதுதான் வந்து நமக்கு பதம் கரெக்டான பதம் வந்துருச்சு இப்போ வந்து நம்ம கோதுமைமா வந்து அந்த ஒரு கப்பு எண்ணெயில் வந்து கரைச்சி வச்சுருக்கோம் நீங்கள் ஃபுல்லாகவே ஒன்றரை கப்பும் எண்ணெயில் சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம் இல்லை ஃபுல்லாகவே நெய்யில் சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டும் மிக்ஸ் பண்ணி சேர்க்குறேன் ஒரு கப்பு எண்ணெயில் இந்த கோதுமாவை நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டியே இல்லாமல் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அரை கப் நெய் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த சக்கரைப்பாகு ஒரு கம்பி பதம் வந்ததும் நம்ம இந்த கோதுமை மாவு கரைசில் வந்து இதில் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது ஒட்டி வரும் அந்த கோதுமை வந்து நல்லா வெந்து ஒட்டி வரும்போது அடிப்பிடிக்கிற மாதிரி வரும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நெய்யை வந்து சேர்த்துக்கலாம் நல்லா அடிப்பிடிக்காமல் கலரி விட்டுட்டே இருங்க இப்போ பாருங்கள் கொஞ்சம் திக்காயிடுச்சு கோதுமை வந்து ஓரளவுக்கு வெந்துருச்சு எண்ணெயும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இழுத்துருக்கு இன்னும் கொஞ்சம் வந்து மேலே இருக்குது எண்ணெய் இப்போ அது நம்ம வத்துட்டோம் போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நெய் வந்து சேர்த்துக்கலாம் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க நல்லா பாருங்கள் இப்போ எண்ணெய் இன்னும் கொஞ்சம் நல்லா இழுத்துக்குச்சு இப்போ நல்லா சுருண்டி அப்படியே சுருட்டிக்கிட்டு வரணும் அதுதான் நமக்கு பதம் இப்போ வந்தது பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் இப்போ மாதிரி அடியில் ஒட்டும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க ரொம்பவே ஈஸியானது ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியானது மாவு பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் சர்க்கரையும் எல்லார் வீட்லேயும் இருக்கும் சர்க்கரைக்கு பதில் வெல்லமும் சேர்த்துக்கலாம் கருப்பட்டி சேர்க்கலாம் பணக்கல் கண்டு வேணுனா கூட நீங்கள் அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அளவு வந்து இதே அளவு தான் நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருங்க இது கூட பார்த்திங்கன்னா முந்திரி வேணும்னா நீங்கள் முந்திரி இருந்துச்சுன்னா முந்திரி கூட சேர்த்துக்கலாம் பாதாம் இருந்துச்சுன்னா பாதாமும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா சுருண்டு வந்திருக்கு பாருங்கள் இதுதான் வந்து நமக்கு வந்து பதம் இது வருங்க நல்லா சூப்பராக எண்ணெய்லாம் சைடில் பிரிஞ்சு வந்துருச்சு வரும் கொப்புளிச்சு வருது இப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா சேர்ந்து சுருண்டு வருது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு அந்த சூடிலே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு பிளேட்டில் நெய் இல்லாட்டி எண்ணெய் தடைய வச்சுக்கோங்க இந்த நெய் தடவன பிளேட்டில் பார்த்திங்கன்னா நம்ம அல்வாவை வந்து இதில் கொட்டிடலாம் நீங்கள் அல்வா அப்படியே எடுத்து சாப்பிட்றந்தாலும் ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்லாம் இல்லை ஸ்லைஸ் போட்டு சாப்பிட்றதுனாலும் நீங்கள் ஸ்லைஸ் போட்டு சாப்பிட்லாம் இன்றைக்கி வந்து நான் வந்து ஸ்லைஸ் போட்டு தான் உங்களுக்கு காட்ட போகிறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா லெவல் பண்ணி விட்டுடுங்க அந்த கரண்டியிலே நல்லா லெவல் பண்ணி விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு ஆறுனதும் நம்ம வந்து ஸ்லைஸ் போட்டுடலாம் இந்த கரண்டிலே மேலேயே அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா லெவலாகிடும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா அப்படியே வாயில் போட்டதும் கரைஞ்சிரும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்குள்ளே வந்து நம்ம பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்ம வந்து செஞ்சிடலாம் பாருங்கள் நல்லா இப்போ வந்து லெவல் பண்ணியாச்சு இப்போ இது வந்து ஆறட்டும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸ் போட்டுடலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இப்போ இது வந்து நம்ம நம்ம ஸ்லைஸ் நம்ம ஷேப்புக்கேற்ற த தகுந்த மாதிரி நம்ம வந்து ஸ்லைஸ் போட்டுக்கலாம் அப்படி வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் அப்படியே ஸ்பூனில் வந்து அள்ளி சாப்பிட்டுடலாம் அவ்வளோதான் நம்மளுடைய கோதுமை அல்வா பார்த்திங்கன்னா எம்மியாக சூப்பராக வந்து தயாராகிடுச்சு உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் ஓரளவு காரணத்தும் நீங்கள் போட்டுக்கோங்க அப்படி இல்லைனாலும் அப்படியே நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம் ரொம்பவே ஈஸி ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ரே மெட்ராஸ் ரேகாஸ் கிச்சனுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ